எப்படியோ பூலோகம் வந்தாயிற்று. எப்படியோ வரவில்லை. அலாவுதீன் குடும்பத்தின் அஞ்ஞான வாசத்தை கெடுக்கும் மன்னரின் உத்தரவை சிரமேற்கொண்டு நாம் இங்கு வந்திருக்கிறோம். ஆமாம், எப்படியும் நாம் அதை சாதித்தாக வேண்டும். அப்போதுதான் நமது இந்த பதவிக்கும் பவுசுக்கும் நீண்டாயில் கிடைக்கும். இல்லையேல் இருட்டுரக சிறைதான் கிடைக்கும். கவலைப்படாதீர்கள் தோழர்களே, வெற்றி நம்பக்கம்தான் இருக்கிறது. இந்த நம்பிக்கையோடும் உறுதியோடும் பணியாற்றுவோம். பூலோகம் மிகவும் மோசமானது. நம்மை சரணப்படுத்த இங்கே மது மாது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. நாம் அவை எதிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வயதான காலத்தில் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீர் பார்த்து ஜாக்கிரதையாக எதிலும் மாட்டாமல் இரும். என்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நாம் மக்களோடு மக்களாக கலந்தால்தான் அலாவுதீன் குடும்பத்தின் மறைவிடத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும். அதற்கென்ன, கலந்து விட்டால் போகிறது. இந்த பூத உடையில் நாம் எப்படி மக்களோடு மக்களாக கலப்பது? முதலில் நாம் இந்த மனிதர்களைப் போல் சாதாரண உடைக்கு மாறுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவர்களோடு கலப்போம், காரியமாற்றுவோம். அதுவும் சரிதான். நாம் நமது சக்தியை பிரயோகித்து சாதாரண மானிடனாக மாறுவோம். மூவருக்குமே மனித வேடம் மிக நன்றாக பொருந்தி உள்ளது. அலாவுதீன் குடும்பம் கூட நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அது முக்கியமில்லை. அலாவுதீன் குடும்பத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். கண்டுபிடிப்போம். வாருங்கள் வாருங்கள். இந்த பிப்ளிக்கா மந்திரத்தால நம்ம சாமியார் கிட்ட சுட்ட உண்டியல் பணத்தை நேத்தோடு செலவு பண்ணியாச்சு. இப்போ டிஃபன் சாப்பிடணும் போல இருக்கு. கையில வேற காசு இல்ல, என்ன பண்ணலாம்? யார எப்படி ஏமாத்தி பணம் புடுங்கலாம்? யாராவது ஒரு இழுச்சவாய கடைக்காமலா போயிடுவான். மங்கள்ராம் சேட் அடகு கடை. அடகு கடை இருக்கு சரி, நம்ம கிட்ட அடகு வைக்க என்ன இருக்கு? இதை வச்சு நம்ம என்னதான் பண்ண முடியும்? செட்ஜி, இந்தாங்க வவுச்சர் புக். ஆஹா, பாலு எதிரில் யார் நிக்கிறாங்கன்னு பாருங்க. என்ன இவ கடைக்கு முன்னாடி நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா? ஒருவேளை நாம யாருன்னு கண்டுபிடிச்சிட்டானோ? நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அவன் உள்ள வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு நாம யாருன்னு காட்டிக்க வேணா? சரி சரி. இந்த பேனா வடக வச்சா அந்த சேர்த்து வாங்க மாட்டான். அப்படியும் வாங்கினா 50 பைசா மேல தரமாட்டான். அது இந்த பாலா போன வயிற்றுக்கு பத்தவே பத்தாது. என்ன பண்ணலாம்? தங்கம் வெள்ளி அடகு வாங்கப்படும். இந்த பேனா மூடி தங்க கலர்ல இருக்கு. இதையே தங்கம் சொல்லி சேட்டு தலையில கட்டி ஏமாத்திர வேண்டியதுதான். ஏமாத்திருக்கோம். அவன் வரான், கண்டுக்காத. குண்ட எதுக்கு அடகு கடைக்குள்ள போறான்? ஆமா, குண்டனுக்கு என்ன அடகு கடையில வேலை? அவன மீட்கவா போவான், எதையாவது அடகு வைக்கதான் போவான். சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். சரி வாங்க. நமஸ்தே செஜி. கண்டுபிடிச்சிருப்பானோ? என்ன செட், பிசினஸ்ல எப்படி போகுது? இது வரைக்கும் நல்லா போதும், இனிமே தான். கவலைப்படாதீங்க, நம்மளுக்கால் தான் உள்ள வந்துருச்சுல, இனிமே நிம்மல் பிசினஸ் அமோகமா போகும். அப்புறம் நம்மளுக்கு உங்க கையால ஒரு காரியம் ஆகணும். என்ன காரியம்? அது ஒண்ணு இல்ல, நம்ம கிட்ட ஒரு தங்க மூடி போட்டு பேனா ஒண்ணு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் வேணும். எவ்வளவு பணம்?
நத்திங், ஜஸ்ட் ஒரு 10,000 தான். ஒரு சின்ன பணமோட அதான். கவலைப்படாதீங்க, ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு பக்காவா நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். இது அந்த தங்க மூடி போட்டு பேனா. ஒரிஜினல் ஒரிஜினல். இப்படி பார்க்கற கண்டுபிடிச்சிருவானோ? இது தங்க மூடி. ஆமா, தங்க மூடி தான். பின்ன என்ன, 10 ரூபாய்க்கு பேனா வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து ஏமாத்த நினைச்சிட்டீங்களா? சேஜி, இது பியூர் கோல்டு. 2 சவரன். 2 சவரம் இது? என்ன சேட்டு இப்படி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு சொன்னீங்க மட்டும் கொடுங்க, நான் வேற கடை போய் பாத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், வருஷம் பாத்துடலாம் சேஜி. இங்க பாரு, இந்த ஒரிசி பாக்குறது நோண்டி பாக்குறது இந்த வேலைதான் ஏன் கிட்ட வேணாம். தங்கத்தோட எடை குறைஞ்சிட்டா உங்க அப்பனா வந்து திருப்பி கொடுப்பான். அரே பச்சா, ஒரிசி பாத்துட்டு தாரு. யோ, ஒரிசி வேணா ஒண்ணு வேணா, குடியா பாலு. டே பாலு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது நம்ம மங்கள்ராம் சேட்ஜி, நமக்கு ஃப்ரெண்ட். அது யாரு மங்கள்ராம் சேட்ஜி? தோ இவர் தான் இங்க உட்காந்துருக்கிற பேந்த மேந்தன். இவர் தான் மேரே நாம் மங்கள்ராம் சேட். அரே பையா, இந்த பச்சா உங்க எல்லாரையும் ஏமாத்துது. இந்த பச்சா சொல்ற மாதிரி நான் இதுக்கும் ஃப்ரெண்டும் கிடையாது. இது உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லுது. வேணா முடிய தங்க மூடின்னு சொல்லுது. சேட்டு கிட்ட இருந்து 10,000 ரூபாய் துட்டு கேக்குது. ஆஹா, சேட்டு கவுத்து விட்டானே. இந்த பேனா வேற சந்தியா கிட்ட சுட்டது. ஆஹா, பாக்கலாலே பாக்கலாலே பாக்கலாலே. கௌதம், கௌரி, சந்தியா, பாலு அடிக்காதீங்க. முடிச்சிட்டாங்கயா? சேஜி, உங்களுக்கு எப்படி எங்க பேர் தெரியும்? உங்களுக்கு வேணும்னா என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்க எல்லாரையும் நல்லாவே தெரியும். யாருடா? ஐயோ, யாரு? இன்னுமே எங்களுக்கு தெரியல. என்ன மூசா, எதுக்கு இந்த மாதிரி வேஷம்? சொல்றேன், அமாவாசை இரவோடு நீங்கள் அனுபவித்து வந்த பூலோக வாசம் முடிவடைந்து அஞ்ஞான வாசம் எனும் மறைந்து வாழும் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது என பேரரசர் கரீம் உங்களிடம் சொல்ல சொன்னதை சொல்லத்தான் வந்தோம். இனி அஞ்ஞான வாசம் மேற்கொள்ள போகும் ஒரு வருடம் முழுக்க நீங்கள் ஐவரும் எங்கள் பூதலோக பூதங்களின் கண்ணில் படக்கூடாது. மீறி யார் ஒருவர் பட்டுவிட்டாலும் ஐவரும் மீண்டும் 14 ஆண்டுகள் இந்த பூலோக வாசத்தை தொடர வேண்டும். அதனால அஞ்ஞான வாசம் முடிகிற வரைக்கும் நாங்க பூதலோகத்துல இருக்கிற பூதங்களோட கண்களுக்கு தெரியாம மறைஞ்சுதான் வாழ்ந்தாகணும். இதுக்கிடையில அந்த அசீமோட தொந்தரவு வேற இருக்கு. நீ கவலைப்படாத மூசா, எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும்.
நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்போம். ரொம்ப நன்றி கௌரி. தேவைப்பட்டா நானே உன்னை கூப்பிடுறேன். சரி மூசா, அப்ப நாங்க வரோம். வாங்க வரோம். வரோம் மூசா. இந்தா உன் பாலா போன பேனா கூட. பட்டாடையும் ஆபரணங்கள் அணியாமல் நூலாடையில் உலாவது என்னவோ போன்றிருக்கிறது. அதை அணிந்து கொண்டு உலாவினால் நாம் இந்த பூலோக மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு போய்விடுவோம். நாம் வந்த நோக்கம் நிறைவேறாத அமைச்சரே. அது மட்டுமல்ல, நமக்கு நாமே ஆப்பு வைத்துக் கொண்டது போலாகிவிடும். அதனால் நமது உடையிலும் பேச்சிலும் மாற்றம் இருக்க வேண்டும். ரசூல், எனக்கு பேச்சு மாறி எல்லாம் பழக்கம் இல்லை. மட அமைச்சரே, ரசூல் அந்த பேச்சை சொல்லவில்லை, பேசும் பேச்சு வழக்கை சொல்லுகிறார். ஓஹோ, அப்படியா? என்ன அப்படியா? இதை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? என்னத்த புரிஞ்சு என்னத்த பண்றது? அவரை விடு ரசூல். நாம் இன்னும் எத்தனை நாட்கள் தான் அலாவுதீன் குடும்பத்தை தேடிக்கொண்டிருப்பது? எத்தனை நாட்கள் என்று நான் எப்படி பதில் சொல்வது? அலாவுதீன் நமக்கு கிடைக்கும் வரை நாம் தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இப்படி கணக்கில்லாமல் தேடி ஒரு வருடத்துக்கு மேலாகிவிட்டால் அலாவுதீன் குடும்பம் அங்கு போய் பதவியை பிடித்து விடும். அப்புறம் நாம இங்கே தேடிட்டு இருக்க வேண்டியதா? இல்லை இல்லை, அப்படி எதுவும் நடப்பதற்குள் நாம் உடனடியாக அவர்களை கண்டுபிடித்தாக வேண்டும். ரசூல், நாம தங்க தூங்க ஒரு அரண்மனை வேணுமே. ஆமாம் ஆமாம், அது முக்கியம். இந்த பூலோகத்தில் தங்குவதற்கு அரண்மனை எல்லாம் கிடைக்காது, சிறிய வீடு எங்காவது கிடைக்கும். அட, ஏதோ ஒண்ணு தலைசாக்கிய இடம் இருந்தா போதும். வீட்டிற்கு யாரை விசாரிப்பது, எங்கு போய் வீடு தேடுவது? எல்லா வீட்டிலும் மானிடர்கள் இருக்கிறார்களே. ஹலோ, யாரு? ஆமாயா, அல்டா பாரு முகந்தா, வீட்டு புரோக்கர் சொல்லு. வடபழனி ஏரியாவில் ஒரு வீடு ரெடியா இருக்கு. ஆமாமா, டபுள் பெட்ரூம், பெரிய ஹாலு, கிச்சனு, அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்னா பாரு. என்னையா பணம்? அட்வான்ஸ் 50,000 ரூபா, வீட்டோட வாடகை 5,000, அவ்வளவுதானே? ஓகே ஓகே, பணத்தை ரெடி பண்ணு, இன்னைக்கே வீட்டை முடிச்சிடலாம். ஆமா வச்சிருட்டா? வச்சிடறேன். அல்ட்டா பாருமா கொக்கா. இவங்க ஏன் நம்மளையே பாக்குறாங்க? யார் இவங்க? ஒருவேளை கீழ்பாக்கத்துல இருந்து தப்பிச்சிருப்பாங்களோ? நீங்கள் வீட்டு புரோக்கர் அல்டா பார்முகம் தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? இங்க யாரையும் எங்களுக்கு தெரியாது. எனது யாரையும் தெரியாதா? அப்புறம் எப்படி என்ன வந்து வீட்டு புரோக்கர் அல்டா பார்முகம்னு கேட்டிங்க? நீங்க தானே அந்த கருவியில வீட்டு புரோக்கர் அல்டா பார்முகம்னு சொன்னீங்க. அதத்தான் அவர் சொன்னாரு. நீங்க வீட்டு புரோக்கர் என்பது உண்மைதானே? ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நாங்கள் தங்குவதற்கு எங்களுக்கு ஒரு வீடு வேணும். இப்ப எங்க தங்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு வீட்டை இவங்க தலையில கட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கறந்துட வேண்டியதா? என்ன யோசிக்கிறீர்கள்? அது ஒண்ணு இல்ல. ஆமா, நீங்க ஃபேமிலியே பேச்சலரா? என்ன கேட்டுட்டோம்னு இப்படி குழம்புறாங்க? ஃபேமிலி என்றால் என்ன, பேச்சலர் என்றால் என்ன? என்னது, அதுவே உங்களுக்கு தெரியாதா? ஆஹா, சரி. மொத்தம் எத்தனை பேர் தங்க போறீங்க? நாங்க 3 பேர் தான். 3 பேரா? ஓகேங்க. உங்களுக்கு வீடு ரெடி, அட்வான்ஸ் 1,00,000 ரூபாய், வீட்டு வாடகை 10,000 ரூபா. அதுவும் சரிதான். அப்ப சரி, பணத்தை ரெடி பண்ணுங்க, இமிடியட்டா வீட்டை முடிச்சிடலாம். பணமா? சும்மாவா? இந்த உலகத்துல பணம் இல்லாம எதுவுமே நடக்க தெரியுமா உங்களுக்கு? நடந்தா பணம், உக்காந்தா பணம், பேசினா பணம், எந்திரிச்சா பணம். சரி, நீங்கள் நாளை இதே நேரத்துக்கு இங்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம். நிஜமாவா சொல்றீங்க? நிச்சயமா. நாங்கெல்லாம் போய் சொல்ல மாட்டோம், பேச்சு மாற மாட்டோம். தெரிஞ்சுக்கோங்க. ஆஹா, நாளைக்கு வந்துடுறேன். பணம் பணம், பணத்தை எங்கே தேடுவோம், பணத்தை எங்கே தேடுவோம். என்னடா கேளையப்பா, நேத்து தர கிரவுண்டுக்கு போன வழியில உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது நீ வீட்டை இல்லையே, எங்க போயிருந்தான் வச்சுக்காத. ஆமா, யார் அந்த தலை? ஸ்டாப் திஸ். தலை யாருன்னு இந்த தமிழ்நாடுக்கே தெரியும், ஆனா உனக்கு தெரியாதா? வாட் இஸ் திஸ்? தெரியாது, கொஞ்சம் சொல்லு. திரும்பிப்பா,
தம்பி இதோ பாரு, இப்படிலாம் ஓரா பண்ண போறாரு. என்கிட்டயே வா, கண்ணை விரிச்சு பாரு, இங்க நல்லா பாரு, தெரியாதா? ஒரு மனுஷனை இப்படியான கேவலப்படுத்துறது, அந்த தலை நான் தான்டா. பார் பார், டேய் டேய் டேய், அவனை ஏன்டா டார்ச்சர் பண்ற? ஓ வேலைய என்கிட்ட காட்டுற. ஏய் ஏய், இவளை காப்பாத போய் நீ என்கிட்ட மாட்டிக்காத, தெரியும்ல? என்ன நரக்கிடுவன் நரக்கி. அது டேய் பாலு, நாம இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னு தெரியாம விளையாடதடா. கௌரி, எந்த நிலைமையா இருந்தாலும் இந்த கிரேட் பாலு ஒரு கை பாப்பான். அங்க மூசாவே மாறு விஷயத்துல அழிஞ்சுட்டு இருக்கான், இங்க ஒரு ஒரு கை பாப்பாராம். டேய் காமெடி பண்ணாத, சிரிப்பே வரல. ஏண்டி கௌரி, இந்த குண்டன மண்டோர கடத்தியோ புத்தியோ வரல, பயமோ இல்ல? எது வரனாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறே சண்டி ராணி. இந்த போக்கிரி மாப்பிளைக்கு பயனாலே என்னன்னு தெரியாது. அப்பாடா, இவனை திருத்தவே முடியாது, இவனா திருந்தினாதான். தேங்க் யூ, இந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க போலாம். இதுவும் ரொம்ப பிடிச்சது. இவங்க மூசாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. ஃபாலோ பண்ணி போனோம்னா மூசா இருக்கிற இடத்தை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மூசா இருக்கிற இடம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மூசாவை கண்டுபிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போக வேண்டியதுதான். சரி, இங்க பாருங்க, நம்ம மூசாவுக்கு ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணலான்னு நீங்க எல்லாரும் யோசிங்களேன்.